ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஆயில் எதுவுமே சேர்க்காமல் ரொம்பவே சிம்பிளான, டேஸ்டான, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் அரை கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் வெல்லம் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற எல்லா பொருட்களையும் மெஷர் பண்ணிக்கோங்க. அரை கப் வெல்லத்துக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி நல்ல சுத்தமான வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் இதை நான் வடிகட்டலை. நார்மலான வெல்லம் யூஸ் பண்ணிங்கன்னா இதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா திரும்ப இதே கடாயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இது கூட அரை கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சை அரிசி மாவு, புழுங்கல் அரிசி மாவு, வறுத்தது வறுக்காதது எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கால் கப் அளவு ரவை, வறுத்தது வறுக்காதது எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே கால் கப் அளவு சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய், மூணு ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி கலந்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றியாச்சு. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இதை நல்லா அழுத்தி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போது நம்மளுக்கு மாவு இன்னுமே சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்றது மாதிரி உருண்டைகளை பிடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்திருக்கேன். மொத்தமாக எனக்கு 7 உருண்டைகள் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு வாழை இலையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் காட்டி லைட்டாக வாட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வாட்டிட்டு செஞ்சோன்னா தான் நம்மளுக்கு மடிக்கும் போது வாழை இலை கிழியாமல் இருக்கும், இல்லைன்னா கிழிஞ்சு போயிடும். இப்போ இந்த வாழை இலையில் 1/4 டீஸ்பூன் அளவு நெய் தடவி விட்டுக்கலாம். நெய் தடவுறது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தடவிக்கோங்க, இல்லைன்னா டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண உருண்டையிலேருந்து ஒன்று வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இது அழகாக உங்களுக்கு விரிக்கிறதுக்கு ஈஸியாகவே வரும். இந்த அளவுக்கு விரித்ததுக்கப்புறமா இதை அப்படியே மூடி க்ளோஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாமே செஞ்சதுக்கப்புறமா நான் இன்றைக்கி இந்த ஸ்டீமர் பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி பாத்திரத்திலே கூட அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் 1-2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டை உள்ளே வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். லைட்டாக ஆறினதுக்கப்புறமா இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டான ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.